ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் டாரட் கார்த்திகேயனின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சென்ற முறை சிம்பாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் சரிங்களா இந்த சிம்பாலஜி அப்படின்றது நமக்கு பணவரவை தரக்கூடிய ஒரு கார்டு ஏஸ் ஆஃப் பெண்டகல் சம்பந்தமா பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன கார்டு பார்க்க போறோம்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் அதாவது இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்ற கார்டு பார்த்தீங்கன்னா முதல் செங்கோல் அப்படின்னு தமிழில் வரும் இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் அதாவது ஒரு வானிலிருந்து வரக்கூடிய ஒரு தெய்வீக ஒளிபுரிந்திய கையில ஒரு மரக்குச்சி அதாவது ஒரு செங்கோல் இருக்கு அதுல மர இலைகள் துளிர் விடுது அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து நம் வாழ்க்கை ஒரு பசுமையான நிலைக்கு துளிர் விட போகுது அப்படின்ற பலனை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காடு இந்த காடு வந்து சைக்கோ சைக்கோசம்பாலஜில எப்படி பயன்படுது இந்த காடை தொடர்ந்து பார்க்கறது வந்து எனர்ஜி அதாவது ஆற்றல் சம்பந்தப்பட்ட ஒரு நெருப்பு தத்துவ காடு அதாவது நெருப்பு தத்துவம் அப்படின்னா என்ன ஆற்றல் ஆளுமை அதிகாரம் பிறரை அடக்கி ஆளும் தன்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம் தான் இந்த நெருப்பு தத்துவத்தை நமக்குள்ள உள்ளுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான காடு தான் இந்த ஏஜ் ஆஃப் வான்ஸ் முதல் செங்கோல் ஸோ இந்த காடை தொடர்ந்து பார்க்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் நல்ல உள்ள ஆற்றலும் உடல் ஆற்றலும் மன ஆற்றலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது சோர்வாக இருக்கும் பார்த்திங்களா ரொம்ப சோர்வாக இருக்கும் வீட்டுக்கு வந்தவுடனே நான் வந்து சோர்வாக இருக்கேன் ஆஃபீஸ் போன உடனே சோர்வாக இருக்கேன் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்தவனே சோர்வா இருப்பான் ஒரு மாதிரி டல்லா இருக்கான் ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கான் ஒரு டீ காஃபி கொடுத்து நம்ம கொஞ்சம் சோர்வை போக்குவோம் பட் இருந்தாலும் அந்த மந்தத்தன்மை அவங்களோட போகாம இருக்கும் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ் போயிட்டு லேட்டா வருவாங்க சோர்வா இருப்பாங்க தொடர்ந்து கம்ப்யூட்டர்கள் முன்னாடி செல்போன் முன்னாடியோ கம்ப்யூட்டர் முன்னாடியோ ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா அவங்க கொஞ்ச நேரத்துல சோர்வாயிடுவாங்க இந்த சோர்வுகளை நீக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு என்ன உடம்புல நெருப்பு தத்துவத்தை ஒரு சமநிலைப்படுத்தணும் அந்த எனர்ஜி அப்படின்ற விஷயத்த இன்க்ரீஸ் பண்ணி சமநிலையாக வச்சுக்கிறணும் இந்த நெருப்பு தத்துவம் அப்படின்றத நல்ல நிலையில வச்சுக்கக்கூடிய ஒரு காடு தான் இந்த ஏஸ் ஆஃப் வாண்ட் ஸோ இந்த காடை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரனால நமக்குள்ள நல்ல எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் இதில் இன்னொரு விஷயம் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காடு தொடர்ந்து பார்த்து கொண்டு என்னோட என்கிட்ட டாரட் காடுகள் ஆரோடம் பயிற்சி பெறும் மாணவர்கள் என்ற சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த சீட்டை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரனால இதில் இருக்கிற குறியீடுகள் எங்களுக்குள்ள வருங்காலத்தை முன்கூட்டியே உணர வைக்கிது நிறைய விஷயம் எங்களுக்கு தூக்கத்திலேயே தெரியுது இன்டியூஷன்லேயே தெரியுதுன்னு எங்கள் இன்ட்யூஷன் டியூஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க ஸோ இந்த காடு நமக்குள்ள உடல் ஆற்றல் உள்ள ஆற்றலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி உங்களை ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோடு ஆற்றலோடும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு காரியத்தையும் புத்துணர்ச்சியோடு செஞ்சு ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு காரிய சித்தி ஆக்கி கொள்ள இந்த ஏஸ் ஆஃப் வான்ட் அப்படின்ற காடை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்